வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு ரொம்ப ஸ்பைஸியான, சூப்பரான, ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட் சில்லி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 6 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதுக்கு மற்ற பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம் நான் நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, 2 தக்காளி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ப்ரெட் எல்லாத்தையும் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பட்டர் வேணால் பட்டர் போட்டுக்கலாம், இல்லை ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயிலில் கூட நீங்கள் வந்து தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்டர் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம வந்து பொறிச்சி எடுத்து கட் பண்ணி பண்ணாலும் நல்லாயிருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா டக்குன்னு டோஸ்ட் ஆகிடும், பட் ஆனால் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. ஸோ சிம்லேயே வச்சு நம்ம வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, டோஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி நம்ம கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டு இதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும், நல்லா வாசனை வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க, நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா ரெட் சில்லி பேஸ்ட்டும் சேர்க்குறேன். நான் பாதி வந்து மிளகாத்தூள், பாதி ரெட் சில்லி பேஸ்ட் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி பேஸ்ட் ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக லேசாக இது வதங்கி வரத்துக்காக நான் லேசாக தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலந்து வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதங்கிட்ட பிறகு நம்மளோட ப்ரெட் ஸ்லைசஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இருந்தாலும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு கலரிட்டு இந்த ப்ரெட் ஸ்லைசஸை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா எல்லா ப்ரெட்லேயும் கலந்து வர மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு வந்து ப்ரெட் சில்லி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா பசங்கள் டக்குன்னு காலி பண்ணிவிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் கடைசியாக மிளகுத்தூள் அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குன்றதுனால சேர்த்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் வதக்கிறப்பவே என்னென்னா கூட நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் அதுவும். அவ்வளோதான். இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிடலாம். ரொம்பவே சூப்பரான ப்ரெட் சில்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம டக்குன்னு சிம்பிளாக செஞ்சிட்டோம். நீங்கள் வேணுன்னா வதக்கும் போது நம்ம ஆனியன் போட்டோம் இல்லையா, அது கூடவே கேப்சிகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேப்சிகம் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும். இப்போ பாருங்கள், சூப்பரான ப்ரெட் சில்லி செமையாக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.